கடலூர் மாவட்டம் வடலூரில் சாலையில் சடன் பிரேக் அடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த காரில் இருந்த விருத்தாசலம் சார் ஆட்சியர் லூதுசாமி உள்ளிட்ட மூன்று பேர் காயத்துடன் மீட்கப்பட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சப் கலெக்டராக பொறுப்பு வகிப்பவர் லூர்துசாமி, கடலூர் மாவட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்த வாகனத்தை டிரைவர் வேலு என்பவர் ஓட்டினார். சப் கலெக்டருடன் அவரது உதவியாளர் கர்ணன் என்பவர் உடன் சென்றார். இந்த வாகனம் வடலூர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் ஒரு குறுக்கே நடந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அவர் மீது மோதாமல் இருப்பதற்காக டிரைவர் திடீரென பிரேக் அடித்ததால் கட்டுப்பாடு இருந்த கார் திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சப் கலெக்டர் லூர்துசாமி, டிரைவர் வேலு, உதவியாளர் கர்ணன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். உடன் ஆம்புலன்ஸ் மூலம் மூன்று பேரை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு மூன்று பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருத்தாசலம் சப் கலெக்டர் சென்ற கார் கவிழ்ந்து சப் கலெக்டர் உள்ளிட்ட மூன்று பேர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.